பார்க்க வேண்டிய படம் சார். தாறுமாறாக இருக்கு படம், நல்ல படம். ஸ்டெர்லைட்டு அணுகுலை மாதிரியான இடங்களை வந்து அரசே முன் வந்து மூடாது, மக்கள் நம்ம தான் அடித்து நொறுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல படம், படம் சூப்பர், நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா படம், பார்க்க வேண்டிய படம், நல்லா இருந்தது. இல்லை ஸ்டெர்லைட் அதை பற்றி நல்லா எடுத்திருக்காங்க, வசனம் சூப்பராக இருந்தது. வேறு லெவலத்தில் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ, சோஷியல் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, வேறு லெவலாக இருக்காங்க, சூப்பராக இருக்கு, படம் பவர்ஃபுல்லாக இருக்கு, நான் செம்மையாக இருக்குது படம், எல்லோரும் பார்க்கலாம், சூப்பரான படம், படம் வேறு லெவலாம், படம் வேறு லெவலாம், மியூசிக் மியூசிக் தானே செம்மையாக இருக்கேன், மியூசிக்லாம் சூப்பராக இருந்தேன், எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாம் பார்க்கலாம், அரசியல் நல்லா பேசியிருக்காங்க, எல்லாம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். ஆ, படம் ரொம்ப நல்லாயிருக்கு, மியூசிக் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க படத்தில். அரசியல்வாதிகள் வந்து எப்படி நம்மளை ஏமாற்றி ஓட்டு வாங்குறாங்கன்றது ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க, உண்மையாக காமிச்சிருக்காங்க. எந்த விஷயம் நல்லா இருக்குனா எல்லாமே நல்லா தான் இருக்குது. விஜய் நான் கலெக்டர், மியூசிக் சம்மந்தம் நல்லா இருக்குது, பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகணுன்றது மீன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, சோஷியல் மெசேஜ் தான் நார்மலாக. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, ஆ நல்லா இருக்குண்ணா. ஆனால் கெமிக்கல் ஃபேக்ட்ரியை பற்றி அதோட எஃபெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அது வேறு மாதிரியான ஜெனர், அது காலேஜ் ஸ்டூடெண்டான ஜெனர், இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஜெனர், ஃபேக்ட்ரி பேஸ் பண்ணியான ஜெனர், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் யூ ரேட்டிங் தான், அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, அவ்வளோ வைலன்ஸ்லாம் எதுவும் இல்லை படத்தில். மியூசிக் வேறு டிஃப்ரெண்டான ஜெர்னர் ட்ரை பண்ணியிருக்காரு, கோவிந்தா சந்தா தான் மியூசிக் டைரக்டர், வேறு டிஃப்ரெண்டான ஜெர்னர் ட்ரை பண்ணியிருக்காரு. பப்ளிக் கண்டிப்பாக வந்து பார்க்கணுண்ணா, ஏன்னா வந்து அரசியல் வந்து எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம், அதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு படம் எடுக்கணும்னு இருந்தது, கலை மேலேயும் ஒரு தாகம் இருந்தது. உரிதி டூ முழுக்க முழுக்க கலை மேலே உள்ள தாகம் கிடையாது, உரிதி டூ ஒரு கதை நம்ம நாட்டில் இருந்தது, அது சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை, அதுக்காக அது படமாக பண்ணியிருக்கு. எலெக்ஷன் டைமில் சரியான ஒரு படமாக இருக்குது, அப்படிமே நம்ம பிளான் பண்ணி பண்ணிட முடியாது இல்லைங்களா. எப்போ எழுதின கதையாக அது ஒரு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒன்று ரெண்டு டைலாக் வேணால் மாற்றிருக்க முடியும், அப்படி நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ணுற முடியாது இல்லைங்களா, அமைஞ்சிருக்கு அவ்வளோதான். இந்த படம் வந்து பார்ட் ஒன் மாதிரி, அது த்ரில்லரு, பொலிட்டிக்கல் த்ரில்லரு, ஃபைட் சீக்வன்ஸுக்கு முக்கியம் கிடையாது, இதில் எமோஷனல் போர்ஷன்ஸ் நிறைய இருக்குது, எமோஷனலுக்கு தான் அதிக முக்கியம் இருக்குது. ஆடியன்ஸ் வந்து ஒரு நேர்மையான ஒரு படைப்பு எதிர்பார்க்கலாம், மக்களின் அடிப்படை தேவையில் ஒரு விஷயத்தை பேசியிருக்க படம், டு பி ப்ரிசைஸ் பொல்யூஷனு, ஸோ அந்த அதை எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல படத்தை, நேர்மையான ஒரு படைப்பை ஒரு திரையில் வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு கதையை சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு கிரிப்பிங்கான ஒரு நல்ல படம் பார்க்கலாம், ஒரு பிரச்சார நெடியில் இல்லாமல் படம் வந்து ஒரு எங்கேஜிங்கான ஒரு படத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.